பரிசுத்தம்னா என்ன சிஸ்டர்? எவ்வளவு இருக்குங்க இது உள்ள அப்படிதானே? என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. எந்த பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படிதானே? பரிசுத்தம்னு சொன்னா நிறைய உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த எல்லா பரிசுத்தையும் ஒன்னா கலெக்ட் பண்ணி ஒரே வார்த்தையில நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தனித்தனியா சொன்னா அது நரக மீட்டிங் தான் செட் ஆகும். சத்தியத்தை கேட்கிறீர்கள், ஆனா பிரச்சனை என்னன்னா சத்தியத்தின்படி என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. அதுதான் அங்க ப்ராப்ளம். அததான் இன்னைக்கு ஆவியானவர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். அந்த ஆடையை தூக்கி எறிந்து போட்டு புதிய ஆடையை தேவன் உங்களுக்கு உடுத்து வைக்க விரும்புகிறார். என்னங்க பரிசுத்தம்? என்ன பரிசுத்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிதான் பரிசுத்தம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னது பரிசுத்தம்? நீதிங்க. பைபிள்ல வேதாகம வெளிப்படுத்த 19:8 சொல்லுகிறது, பரிசுத்த வான்களின் நீதிகளே மெல்லிய வஸ்திரம். அவர்கள் அணிந்திருந்த ஆடை என்னவா? நீதியின் ஆடை. அப்படின்னா என்னங்க நீதி என்பது? என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவதுதான் நீதி. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா பரிசுத்தையும் உள்ளடக்கி ஒரே ஒரு வார்த்தையா சொல்ல விரும்புறேன். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது பரிசுத்தம்? உங்க பக்கத்துல இருக்கலாம் கேளுங்க, எது பரிசுத்தங்க? எது பரிசுத்தம் சொல்லுங்க. ஆண்டவருடைய பக்கத்துல சொல்லுங்க, அவர் வார்த்தையின்படி நடக்கிறதா பரிசுத்தம். வெரி சிம்பிள். இந்த பைபிள்ல இருக்கிற படிக்கிற அத்தனை வார்த்தைப்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். இதுதான் பரிசுத்தம். ரொம்ப சிம்பிளா சொன்னா இதுதான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் நமக்குள் இருக்கிறதா? ஆனா அதுதான் தேவ நீதி, அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற நீதி. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நீதி இருக்குல்ல, மனித நீதி. என்ன நீதி தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு ஒரு நீதி இருக்குங்க, போய் பக்கத்துல சொல்லுவோம், இவங்க இப்படி பண்ணாங்க, நான் பண்ணது கரெக்ட் தானே, இதுதானே நீதி. எது? அவங்க என்ன இவ்வளவு பேசினாங்க, நான் விடுவேனா? விட்டப்பாரு, அவங்க விட்டதுக்கு பல மடங்கு. அதான் கரெக்ட், அதான் நம்ம நீதி. அப்படிதானே? எதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் நம்ம மனசாட்சி சொல்லுது செய்ய அப்படின்னு சொல்லும். இதுதான் மனித நீதி. இந்த நீதி எல்லாம் உண்மையான விசுவாசி இல்ல. இந்த மனித நீதி மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் உயிர் தேடப்போவதில்லை. ஆனா எந்த மனிதன் தேவ நீதியின்படி அப்படின்னா ஆண்டவருடைய இந்த வார்த்தையின்படி வாழுகிறானோ அவரே பரிசுத்தவான்கள், அவர்களே உயிரடைவார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு உயிரடைந்தது எல்லா கலரையும் அல்ல, பரிசுத்த வான்களின் கலரை. நாளைக்கு உயிரடைய போகிறது எல்லா கலரையும் அல்ல, பரிசுத்த வான்களின் கலரை. இயேசுவை நம்புகிறவர்களின் கலரையா? நோ, இயேசுவை போல் வாழுகிறவர்களின் கலரை உயிரடைய போகிறது. பிரியமானவர்களே, சவுல் ராஜா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, ஆண்டவர் ராஜாவா மாத்தினர். அவன் சிறியவனா அவன் பார்வைக்கு தெரியும் பொழுது அவனை கூட்டு வந்து ராஜான்னு நிறுத்திட்டாங்க. இஸ்ரவேலின் முதல் ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? அவருக்கு நிக்க கூட வெக்கமா இருந்தது, போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ராஜாவாயிட்ட பிறகு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்படி இருந்த ஒரு சவுல ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவா மாத்திட்ட பிறகு என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், எப்பா இவங்கிட்ட போய் யுத்தம் பண்ணு, ஆனா என்ன பண்ணக்கூடாது, அங்க ஒரு பொருளை எடுக்க கூடாது. என்ன பார்க்க அழகா இருந்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாது, நீ எடுக்க கூடாது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆனா இந்த சவுல் ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? ஆண்டவர் நீதியை செஞ்சாரா? மனசு சொன்ன நீதியை செஞ்சாரா? தம் மனசு சொல்லிச்சு பாருங்க, உனக்கு நீ எடுத்துக்காது, ஐயோ இந்த அவன் ஜெயிச்சுட்டான், அந்த போர்ல ஜெயிச்சுட்டான், ஒரே கொள்ளை கிடைக்குது, கொள்ளை கொள்ளையா பொருட்களும் ஆடு மாடுகளும் கிடைக்குது. அவன் பாக்குறான், நமக்கு வேணாம், ஆண்டவருக்கு பலி செலுத்த என்ன பண்ணுவான், எடுத்துக்கலான்னு அந்த மந்தையின் மேல் அவன் பறந்து, எல்லா கொள்ளையின் மேல் பறந்து, எதெல்லாம் பேசோ அதெல்லாம் என்ன பண்ணான், எடுத்து வச்சுக்கிட்டான். ஆண்டவருக்கு சரியான கோபம். சாமுவேலை பார்த்து அவன்கிட்ட போய் பேசு, எனக்கு அவன் மேல பயங்கர கோபம் வருது. போய் பார்த்து சாமுவேல் பேசுகிறான். அதுக்கு சவுலை கேக்குறாரு, சவுல் நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, ஆண்டவருடைய வார்த்தையை நீ கீழ்ப்படியலையா? ஆண்டவருடைய சத்திய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலையா? இல்லையே, நான் எல்லாமே சரியா தான் செஞ்சேன், அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். இல்லையே, அங்க என்னவோ வீட்டு பின்னாடி மாடு சத்தம் கேக்குது, ஆடு சத்தம் கேக்குது. ஓ அதுவா, அது ஆண்டவருக்காக நான் பலி செலுத்துறதுக்காக எடுத்தேன். அப்படியா? அப்ப சாமுவேலே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், என்ன தெரியுமா, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகர பலிகள்
கர்த்தருக்கு பிரியமாகும். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படின்னா இந்த வார்த்தைக்கு, நீங்க பிரிச்சு படிக்கிற வார்த்தைக்கு, ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றதை கேட்கிற அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காத போது நீங்கள் எத்தனை சோத்திரபலி செலுத்தினாலும் அது கர்த்தருக்கு பிரியமில்லை. பிரியமானவரே, எத்தனை காலபலி செலுத்தினாலும் அப்படின்னா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பயங்கரமா ஆண்டவரை நீங்க உபவாசித்து தேடினாலும் எல்லா ஆராதனையும் வீண் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா நீ எப்படி ஆராதிக்கிறன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் வார்த்தையை கீழ்படி, அதுதான் நீதி, அதுதான் என்னை பிரியப்படுத்தும். ஓ, ஓ நீதிபடி வாழாத. சவுலுக்கு அது நீதியா தெரிஞ்சுங்க, ஆனா தேவனுக்கு அது நீதியா தெரியல. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி என்பது என் வார்த்தையை கை கொள்ளுவது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன செய்ய போகிறார், கடைசி நாட்களில் உயிர்ப்பிக்க போகிறார். அது மரணம் முடிஞ்சப்படுது. ஆனா ஆண்டவர் ஒரு சங்கதியை இந்த கொடுமையான காலத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். அன்பு அழிந்து போன இந்த கொடூரமான காலம், ஓ அசிங்கம் தெரியாம யூடியூப திறக்க முடியலங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தயவு செய்து மொபைலை கொடுத்துடாதீங்க. நான் நேற்று யூடியூப ஓபன் பண்ணும்போது ஒரு அசிங்கமான வீடியோ வாண்டடா வருது. அப்ப பாத்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அப்போ ரெண்டு செகண்ட்ல அதை நீங்க தவிர்க்க முடியாது. அந்த அசிங்கத்தை தான் முதல் காட்டுவான். அதுக்கப்புறம் அதை விரும்புறவங்க என்ன பண்ணலாம், உள்ள போய் பார்ப்பாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே ஒரு வாலிப பிள்ளை அதை பார்த்துருச்சுன்னா அது நிலைமை என்ன, அது உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துருச்சுன்னா அந்த தப்பை செய்யணும்னு அதுக்கு ஆசை வராதா? அப்போ இப்ப தப்பிக்க முடியாத சாத்தானின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தா சிறு பிள்ளைகள் அழிய காரணம் என்னன்னு தெரியுமா? சாபம் என்றார். என்ன சாபம்னா, சிறு பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதெல்லாம் தெரிந்து அவங்க தப்பு செய்யறாங்க, பெற்றோருக்கு தெரியாம, இதனால அந்த பிள்ளைகள் மேல் சாபம் வருகிறது என்று சொன்னார். அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டது. ஓ, 90% பிசாசு மக்களை பிடித்து விட்டார். ஆனா அதுல தேவன் யாரை அவர்களை மீட்க, அவர் தெரிந்து கொள்ள, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்க மீட்கணுமே, ஓ இந்த பொல்லாத உலகத்திலிருந்து மனு குலத்தை மீட்க, சபையை மீட்க, வாலிபர்களை மீட்க, சிறு பிள்ளைகளை மீட்க தேவன் ஒரு நபரை தேடுகிறார். அவர் அலைந்து தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நோக்கமாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை தேடுகிறது தெரியுமா? உங்களை அவர் கைத்த கரத்துல ஆயுதமா எடுக்க தேடுகிறார். உங்களை அவரு கிரீடமா வைக்க தேடுறாரு. எனக்காய் போவியா? எனக்காய் நீ செய்தியா? நாம் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். அழிந்து போகிறேன் நீ உன் மனுக்குலாம் அவர்களை தூக்கி எடுக்க விரும்புகிறேன். நீ என் கையில வருவியா? நீ என் கையில வருவியானு ஆவியானவர் ஏங்கி அழைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். சபைகளுக்குள் யார தேடுறாரு? அவர் சத்தத்தை கேட்கிறவங்களை தேடுறாரு. அவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களை இயேசு தேடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கிரவுனை வைப்பாருங்க. அவருடைய கரத்துல அவங்க அலங்காரம் கிரீடமா எடுக்க விரும்புகிறார். ராஜமுடியாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு ஊழியங்கள் சரிந்து கொண்டிருக்கிறது. ஓ சாத்தான், ஆண்டவருடைய ஊழியத்திற்கு எதிராக பயங்கரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவரோ, ஓ என்னை உண்மையாய் புரிந்து கொண்டு, என்னை உண்மையாய் நேசித்து, என்னுடைய வார்த்தையின்படி, என் விருப்பத்தின்படி பரிசுத்தமாகுதலே தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை யார் செய்ய விரும்புகிறாரோ அவர்களை தேவன் தன் கரத்தில் எடுக்க விரும்புகிறார். அவர்களை தேவன் ஒரு கிரீடமாய் மாற்றி ஜொலிக்க செய்ய போகிறார். அவர்களுக்கு தேவன் பிசாசின் அதிகாரம் தர போகிறாரா? ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன், அவர்களை தேவன் எழுத்து கட்ட போகிறார். அப்படிப்பட்ட ஊழியங்கள் ஜொலிக்க போகிறது மகிமையால். அநேக ஆத்துமாக்களை, நரகத்திலிருந்து அந்த ஆத்துமாக்களை விடுவிக்க போகிற மிகப்பெரிய மகிமையான கனமுள்ள பாகையை அவர் நம்ம தலையில் சூட இன்றைக்கு தயாராக இருக்கிறார். ஆண்டவர் அநேகரை கரங்களில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஓ, இன்னைக்கு மனுக்குலம் அலைந்து கொண்டிருக்கிறது, நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சபையே விழித்துக்கொள். அதுதான் பரிசுத்தம். விழிப்பு என்பது பரிசுத்தம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது. அப்படிப்பட்டவர்களை தேவன் இனி பயன்படுத்த போவதை நீங்கள் தேசத்தில் காண போகிறீர்கள்.